ஓகே, ஐடேட்டா ப்ரொவைடரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நேவிகேஷன் கண்ட்ரோல் டைரக்டாக அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, ஏன்னா அது பேஸ் ஃபார்முக்குள்ளார ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேட்டா ஆக்டிவிட்டியெல்லாம் எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோன்னா, பேஸ் ஃபார்ம்லேருந்து தான் மேனிப்புலேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஏன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நேவிகேஷனல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு தேவையான ஒரே ஒரு இன்புட்டு ப்ரைமரி கீஸ். ஸோ இந்த ஒர்க்கை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா பேஸ் ஃபார்ம். ஸோ அதனால் இந்த ஐடேட்டா ப்ரொவைடரை பேஸ் பண்ணி நான் ஒரு டேட்டா நமக்கு எங்கேருந்து எங்கே நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ட்ரி பேஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே இருந்து நேவிகேஷனல் கண்ட்ரோலுக்கு நம்ம ப்ரைமரி கீஸை அசைன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குண்டான கோடிங்கை நம்ம எழுதலாம். இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் ப்ராஜெக்டில் பேஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ப்ரைவேட் ஐடேட்டா ப்ரொவைடர். இந்த ஐடேட்டா ப்ரொவைடரை பேஸ் பண்ணிய ஒரு டேட்டா தேவைப்படுது. ஏன்னா இவர் தான் எல்லா டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்க, resolve okay using collectiva dot windows dot controls dot idata provider. okay, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு டேட்டா எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, நான் ப்ரெசன்டேஷன் லேயர் தான் எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுங்கிறத டிசைட் பண்ண முடியும். இப்போது இது ஸ்டேட் ப்ராஜெக்ட், இந்த ஃபார்ம் எதை டிசைட் பண்ணோன்னா, எந்த பர்டிகுலர் டேட்டா ஆக்சஸ் லேயர்னுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்கிறத இவரால் தான் டிசைட் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போது இவரை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த பேஸ் ஃபார்ம் வந்து இந்த ப்ராஜெக்ட் தான், இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுங்கிறத டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். பப்ளிக் விர்ச்சுவல் வாய்டு கெட் டேட்டா பிஓ, இல்லைனா கெட் பிஓன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கெட் பிஓ அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா, ரிட்டர்ன் நல் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா, ஐடேட்டா ப்ரொவைடரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டாட் ஐடேட்டா ப்ரொவைடர், ஸோ ரிட்டர்ன் நல் கொடுத்துட்டோம். ஸோ இதை நான் எப்போ நான் வந்து ஃபெச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் ஃபார்ம்லேருந்து ஃபெச் பண்ணணும். அதை எங்கேருந்து ஃபெச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார்ம் லோட் ஈவெண்ட்டில் ஃபெச் த பிஓ ஃப்ரம் த ப்ரெசன்டேஷன் ஃபார்ம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அண்டர் ஸ்கோர் டேட்டா ஈக்குவல்ஸ் கெட் பிஓ. ஸோ இப்போதைக்கு இது இங்கே தான் கால் பண்ணும், வேற இதை விர்ச்சுவல்னு போட்டிருக்கிறதுனால இதை
இந்த பர்டிகுலர் ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த அந்த ஃபங்க்ஷனை தான் இது கால் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், எனக்கு டேட்டா லேயர் இங்கே கிடைச்சிடும் இல்லைங்களா. ஓகே, இது ஒரு பில்டு பண்ணுவோம். ஓகே, பில்டு சக்சீட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபர்தராக நம்ம அடுத்த டாப்பிக்கில் கண்டினியூ பண்ணலாம்.